உள்ளாட்சி அரசு அருகே காப்பு காட்டுக்குள் அனுமதியின்றி நுழைந்த மூன்று பேருக்கு தலா இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அனுமதியின்றி வனப்பகுதிக்குள் நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வன அலுவலர் கவுதும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து வனப்பகுதியை கொண்டுள்ளது இங்கு காட்டு யானை புலி சிறுத்தை கரடி மற்றும் பல்வேறு அரிய வன விலங்குகள் வசித்து வருகின்றன தமிழகத்தில் நீர் ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய மிக முக்கிய வனப்பகுதி இங்கு இருப்பதால் மிகவும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக கருதப்பட்டு ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளியாட்கள் அனுமதியின்றி உள்ளே நுழையக்கூடாது இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி உதகை எடுத்த தலைக்குந்தா பகுதியில் உள்ள இயர்த் அண்ட் டேம் என்ற காப்புக்காட்டிற்குள் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தாகூர் சுரேஷ் பாபு என்ற யூடியூபர் உதகையைச் சேர்ந்த ஃபைசல் ரஹ்மான் முகமது நவாஸ் ஆகியோர் உதவியுடன் சென்று ட்ரோன் உட்பட சில நவீன கேமராக்கள் மூலம் சாகச வீடியோ எடுத்துள்ளார் இதன் பின்னர் இந்த வீடியோக்களை யூடியூப்பில் பதிவேற்றம் செய்துள்ளார் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் எடுக்கப்பட்ட வீடியோவை யூடியூப்பில் பார்த்து அதிர்ச்சியடைந்த வனத்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணையில் இறங்கினர் இதன் பேரில் யூடியூபர் தாகூர் சுரேஷ் பாபு உட்பட மூன்று பேரையும் உதகையில் உள்ள மாவட்ட வன அலுவலகத்திற்கு வரவழைத்து விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் அனுமதியின்றி சென்றது உறுதியானது மேலும் அவர்கள் தங்களது குற்றத்தை ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து தாகூர் சுரேஷ்பாபு உட்பட மூன்று பேருக்கும் தலா இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இதுகுறித்து மாவட்ட வன அலுவலர் கவுதம் கூறுகையில் உள்ளூர் மக்கள் உதவியுடன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வெளிநபர்கள் அனுமதியின்றி சென்று வருகின்றனர் இவ்வாறு அனுமதியின்றி சென்றால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வன அலுவலர்கள் உதவியில்லாமல் வனப்பகுதிகள் செல்லக்கூடாது என தெரிவித்தார்